ஒவ்வொரு நாளும் ஆன்மீக தகவலில் ஒவ்வொரு புதிய விஷயங்களும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்குண்டான பக்தியான வழிபாடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வேலை வாய்ப்புகளை வெற்றிகரமாக கிடைக்க நிறையா பேர் இன்றைக்கி இன்டர்வியூக்கு போய் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அதே மாதிரி பார்த்தோன்னா, வேலை வாய்ப்பு எனக்கு சரியில்லையேன்னு வருத்தப்பட்டு இருப்பா. வேலை வாய்ப்பு சிறக்கிறதுக்குண்டான ஒரு அற்புதமான வழிபாடு இது. வந்து உங்கள் ராசியை வைத்து கொண்டு அந்த கிரகத்துக்குண்டான பிராயஸ்தமும் வழிபாடும் பண்ணால் நல்ல பலன்கள் கிடைக்கும். அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான வழிபாடு. உங்கள் வேலைக்கு உண்டான தெய்வம் என்ன, வேலை தொழிலுக்குண்டான சிறப்பான வழிபாடு என்னங்கிறத இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவலில் பார்க்கும் போது மேஷராசியிலிருந்து ஆரம்பிக்க போகிறோம். மேஷராசி அன்பர்களுக்கு இப்போ நான் ஒருத்தர்கிட்ட அடிமையாக வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றிகரமான வழிபாடாக இருக்கும். இது எப்போ போகிறது, ஒவ்வொரு புதன்கிழமை போய் வழிபடுறது நல்ல பலன்களை கொடுக்கும். நான் சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கேன், நான் அப்படி சொந்தமாக தொழில் பண்ணும்போது எந்த தெய்வத்தை வழிபடுறது அப்படின்னு பார்த்துட்டேன்னா, ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். ஒவ்வொரு சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது மேஷராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புக்கும் தொழிலுக்கும் நல்ல முன்னேற்றங்களை தரும். ரிஷபராசி அன்பர்கள், இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், வேலை வாய்ப்பு எந்த வேலை வாய்ப்பு சிறப்பினை தரும் அப்படின்னு பார்த்துட்டேன்னா, வேலை வாய்ப்பு சிறப்பினை தரும் மகாலட்சுமி வழிபாடு சிறப்பினை தரக்கூடியதாக இருந்துருக்கும். சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறவா மகாவிஷ்ணு வழிபாடு சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு வெற்றியை தரும். ஆக மகாலட்சுமி வழிபாடு வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமை மகாவிஷ்ணு வழிபாடும் தொழிலுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இது ரிஷபராசிக்குண்டானது. மிதுனராசி என்பர்கள், மிதுனராசி என்பர்கள் பார்த்துட்டோம்னா முருகப்பெருமான் வேலை வாய்ப்புக்கு முருகப்பெருமான் வழிபாடும் தட்சிணாமூர்த்தி சுவாமி சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவாக தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும். கடகராசி என்பர்கள், கடகராசி என்பர்களுக்கு தட்சிணாமூர்த்தி சுவாமி வேலை வாய்ப்புக்கும் அதே மாதிரி முருகப்பெருமான் முருகப்பெருமான் திருச்செந்தூர் முருகப்பெருமான் தொழிலுக்கு பண்ணிட்டு இருக்கவா திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றியை தரும். சிம்மராசி என்பர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு மகாவிஷ்ணு வழிபாடும் சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவா மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது விசேஷமான பலன்களை தரும். கன்னிராசி என்பர்கள் வேலை வாய்ப்பில் இருந்துருக்கிறவா ஆஞ்சநேயர் வழிபாடும் சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவா மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு பண்ணுறது விசேஷமான பலன்களை தரும். துளாராசி என்பர்கள் குரு பகவான் சித்தர்கள் வழிபாடு வேலை வாய்ப்பில் இருந்துருக்கிறவாளுக்கும் தொழில் ரீதியாக பண்ணிட்டு இருக்கிறவா திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். விருச்சிகராசி என்பர்கள் வேலை வாய்ப்பில் இருந்திருக்கிறவா முருகப்பெருமான் வழிபாடும் நவக்கிரகத்தில் சூரியன் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு விசேஷ பலன்களை தொழிலுக்கு தரும். தனுர்ராசி என்பர்கள் வேலை வாய்ப்பில் இருந்துருக்கிறவா அம்பிகை காமாட்சி அம்பாள் வழிபாடும் அதே சமயத்தில் தொழிலில் இருந்துருக்கிறவா மகாவிஷ்ணு வழிபாடு பண்ணுறது விசேஷ பலன்களை தரும். மகர ராசி என்பர்கள் வேலை வாய்ப்பில் இருந்துருக்கிறவா மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு சொந்த தொழில் பண்ணிட்டுருக்கிறவா மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது நல்ல பலன்களை தரும். கும்பராசி என்பர்கள் வேலை வாய்ப்பில் இருக்கிறவா திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு பண்ணுறது சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறவா முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுறதும் வெற்றியை தரும். மீனராசி என்பர்கள் வேலையில் இருந்துட்டு இருக்கிறவா சூரிய பகவானும் சிவபெருமான் வழிபாடு பண்ணுறது தட்சிணாமூர்த்தி சுவாமி சொந்த வழிபாடு பண்ணுறது சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறவா வழிபாடு பண்ணுறதும் நல்ல பலன்களை தரும். இப்படி 12 ராசிக்காரன் வேலை வாய்ப்புக்கும் தொழிலுக்கும் உண்டான தெய்வீக வழிபாடை பற்றி பார்த்துருந்தோம். அந்த தெய்வீக வழிபாடு ரொம்ப விசேஷமான பலன்கள் தரும். மகாவிஷ்ணு வழிபாடு பண்ணுறவா சனிக்கிழமை நாள் வழிபாடு பண்ணுறது அதே சமயத்தில் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு பண்ணுறவா வியாழக்கிழமை அம்பாள் வழிபாடு பண்ணுறவா வெள்ளிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறவா வியாழன் சனி இப்படி வழிபாடு பண்ண நல்ல பலன்கள் உண்டாகி கொடுக்கும். ஆலயத்துக்கு போய் வழிபடுறதும் அல்ல முடியாதவா வீட்டிலிருந்தே பிரார்த்தனை பண்ணிக்கிறதும் வேலை வாய்ப்பிலும் தொழிலையும் நல்ல முன்னேற்றத்தை தரும். இன்றைக்கி ஆன்மீக தகவல் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய விஷயங்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சில நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்களும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசியும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமதே பூர்ணஸ் பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா.